அன்பின் வழி அது உயிர் இல்லைங்கிறாங்க. அன்பின் வழியில நம்மளுடைய ஆக்டிவிட்டியை பார்த்து மற்றவங்க மாறணும். எல்லாரும் நல்லா இருக்கணும், சொசைட்டி நல்லா இருக்கணும்னு நினைச்சு வாழ்ந்தீங்கன்னா அதுக்கு பேர் தர்ம வாழ்க்கை, இல்லாட்டினா எதுவுமே அதர்ம வாழ்க்கை தான். நீங்க சேர்த்து வச்ச தங்கம் ஒன்று கூட வராது, நீங்க சேர்த்து வச்ச பணம் ஒரு ரூபா கூட வராது, எதையும் எடுத்துட்டு போக முடியாது. எதுக்கு இவ்வளவு சேர்த்து வைக்கிறீங்க? பேய் மாதிரி பல ஃபேமிலியில பார்த்துட்டேன், கெடுத்து வச்சிருக்கீங்க உங்க பிள்ளைங்களை. பணம் அதிகமாக சம்பாதிக்கணும், பணம் இருந்தால் தான் வேல்யூ, நான் பெரிய ஆள், அந்த ஆள், இந்த ஆள்னு பணத்தை நோக்கியே போறீங்கன்னா உங்கள் புள்ளை எப்படி உங்களுக்கு குணத்தை சார்ந்து இருப்பான்? சரணம், உங்களுடைய வீடியோஸ்லாம் ரெகுலராக நான் பார்த்துட்ருக்கேன். உங்களுடைய வீடியோஸை பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிருக்கேன், ப்ளஸ் மோட்டிவேஷ்னலாக இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, எஸ்பெஷலி ஃபார் யங்ஸ்டர்ஸ்க்கு உங்களுடைய சேவை கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவை, அது தொடரணும். எஸ்பெஷலி தீட்சை வாங்கியிருக்கவங்க கண்டிப்பாக எல்லாருமே வந்து ப்ராக்டிஸை கண்டினியூ பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணாதவங்க இனிமேல் ரெகுலராக பண்ணுங்கள். நம்மளுக்கு இந்த இவ்வளோ சின்ன வயசில் இந்த மாதிரி ஒரு குரு கிடைக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக எல்லாருமே பூர்வ ஜென்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதுக்காகவே நம்ம குரு மகாவிஷ்ணு சொல்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும். இதை நான் கண்டிப்பாக உங்கள் எல்லார்கிட்டேயுமே ரொம்ப பணிவோடு தாழ்வன்போடு கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக அவருடைய வழி நம்ம எல்லாருமே நடக்கணும். நன்றி. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற செப்டம்பர் 28ஆம் தேதி முதல் அக்டோபர் 3ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 5-6 நாட்கள் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸுக்கு முழுக்க முழுக்க கடல் சக்தியை வைத்து நமது குண்டலினி ஆற்றலை மேலெழுப்பக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயணத்தை வந்து தொடங்க இருக்கிறோம். ஸோ விருப்பமுள்ள நபர்கள் கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை இந்த மகா யாத்திராவில் முன்பதிவு செய்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் வருகின்ற செப்டம்பர் 9ஆம் தேதி 2023ஆவது வருடம் துபாயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் பரம்பொருள் யோகம் வகுப்பை வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ துபாய், அபுதாபி, ஷார்ஜா மற்றும் அதை சார்ந்த பகுதியில் இருக்கிறவங்க இந்த பரம்பொருள் யோகம் எனக்கூடிய அற்புதமான சக்தி பெற்ற தீட்சையை பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் உங்களது பெயரை கீழே உள்ள காண்டாக்ட் நம்பர் காண்டக்ட் பண்ணி முன்பதிவு செய்து கொள்ளலாம். இந்த பூமியிலிருந்து இத்தனை வாங்கியிருக்கீங்கல்ல, இவ்வளோ வீடு, காரு, பணம், சொத்து பத்து, வசதி, ஃப்ரூட்ஸ், ஃபுட்டு, சாப்பாடு, இந்த பூமிக்கு என்ன திருப்பி கொடுத்தீங்க? நீங்கள் ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்கள். குப்பையை வீசுறீங்க, பிளாஸ்டிக் உபயோகப்படுத்துறீங்க, பேப்பரை தூக்கி போடுறீங்க, இந்த பூமிக்கு இவ்வளோதான் நம்ம கொடுக்க முடியுமா? இந்த பூமி எனும் தாய் தினமும் கற்பழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாள். அங்கங்க மலையை குடஞ்சு எடுக்கிறது, மண்ணை வெட்டி எடுக்கிறது, அதை பண்றது, இதை பண்றது, இத்தனைய பண்றீங்க. இப்ப என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இப்படி பண்ணீங்கன்னா அது என்னத்துக்கு ஆகும்? அந்த பூமி தாய் என்னத்துக்கு ஆவா? வேற ஏதாவது கிரகம் கண்டுபிடிச்சி வச்சிருக்கீங்களா? போறதுக்கு ரூட்டாவது தெரியுமா உங்களுக்கு? அங்க நான் இல்லைங்க, இங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் அங்க போய் வாழ்ந்துக்கிறேன்ற ஏதாவது ரூட்டு தெரியுமா? போய் எப்படி வாழ்றதுன்றது தெரியுமா உங்களுக்கு? வாய்ப்பு இருக்கா முதல்ல அப்படி போய் வாழ முடியுமா உங்களால? உங்ககிட்ட இப்ப எல்லா பவரும் இருக்கா இல்லையா? இந்த பூமியை நம்மளால நல்லா பாத்துக்க முடியுமா முடியாதா? சிம்பிளான கேள்வி. இந்த பூமியை நம்மளால நல்லா பாத்துக்கிறதுக்கு முடியுமா முடியாதா? அந்த பவர் நம்ம கிட்ட இருக்கா இல்லையா? இதுக்கு வாசி யோகம் பண்ணி ஸ்பெஷல் பவர் வரணுமா உங்களுக்கு? பரம்பொருள் யோகம் பண்ணி ஸ்பெஷல் பவர் வரணுமா உங்களுக்கு? வரணுமா? இதுக்கு என்ன வேணும்? புத்தி வேணும் கொஞ்சம். இப்போ இறைவன் கேட்பாரா மாட்டாரா? எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் கொடுத்தனே, அதை சரியா பயன்படுத்தினியான்னு கேட்பாரா மாட்டாரா? கேட்பாரா மாட்டாராங்க? கண்டிப்பாக கேட்பார். இந்த பூமியை அப்படித்தான் அழித்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சமாக சமுதாய உணர்வு வேணும், சொசைட்டி மேலே கொஞ்சமாக அக்கறை வேணும், இந்த சொசைட்டி நல்லா இருக்கணும்னு சொல்லி இந்த பூமியிலிருந்து எப்பயும் ஏதோ ஒன்று பெறக்கூடிய மென்டாலிட்டியிலே இருக்கீங்கன்னா கொடுக்கக்கூடிய மென்டாலிட்டி இழந்துருவீங்க. நிறைய சொத்து சேர்த்து வைக்காதீங்க. செத்து போயிட்டீங்கன்னா நெத்தியில் 1 ரூபா வைப்பாங்க தெரியுமா உங்களுக்கு? அதையும் வெட்டியாக எடுத்துப்பான். அதை எடுத்து போட்டால் தான் அவனுக்கு ஒரு திருப்தி. 1 ரூபா கூட உங்களால் எடுத்துகிட்டு போக முடியாது. நீங்கள் சேர்த்து வச்ச தங்கம் ஒன்று கூட வராது, நீங்கள் சேர்த்து வச்ச பணம் 1 ரூபா கூட வராது, எதையும் எடுத்துகிட்டு போக முடியாது. எதுக்கு இவ்வளோ சேர்த்து வைக்கிறீங்க? பேய் மாதிரி, பிசாசு மாதிரி அத்தனையை சேர்த்து வைக்கிறீங்க. யாருக்கு சேர்த்து வைக்கிறீங்க? சேர்த்து வச்சு எங்க போய் என்ன பண்ண போறீங்க? உங்க குழந்தைங்களுக்கு சேர்த்து வைக்கணும்னா அளவா சேர்த்து வச்சா பரவாயில்ல, அளவு கடந்து சேர்த்து வச்சு என்ன பண்ண போறீங்க?
அடிபட்டு மிதிப்பட்டாதான் உனக்கு புத்தி வரும். அவன் அடிபடுறதுக்கு மிதிப்படுறதுக்கே விடாம, அவன் அனுபவத்தை பெறதுக்கே விடாம சொத்து சேர்த்து வச்சிட்டீங்கன்னா அவன் நல்லவனா வருவானா கெட்டவனா வருவானா? எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. தர்ம சிந்தனையோடு நல்ல நிலையில் தெளிவாக எல்லாரும் நல்லா இருக்கணும், சொசைட்டி நல்லா இருக்கணும்னு நினைச்சு வாழ்ந்தீங்கன்னா அதுக்கு பேர் தர்ம வாழ்க்கை. இல்லாட்டினா எதுவுமே அதர்ம வாழ்க்கை தான். சுயநலமாக வாழ்ந்தாலும் அதுக்கு பேர் அதர்ம வாழ்க்கை தான். யாராவது சொல்கிறான்னு உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல, உபத்திரம் செய்யாமல் இருக்கக்கூடாதுன்ற இந்த ஒரு வார்த்தையை நம்பி உதவி செய்யாமல் யாருக்கு உபத்திரம் செய்யாமல் இருக்கீங்கன்னா நீங்கள் நல்லவர்னு அர்த்தம் கிடையாது. அதெல்லாம் பத்தாது இறைவன்கிட்ட போகிறதுக்கு. நான் யாருக்கு உதவியும் பண்ணல, நான் உபத்திரமும் பண்ணலன்னா இதுக்கு பேர் சுயநலம். உபத்திரம் பண்ணாதவன் என்ன பண்ணணும்? அதிகமாக உதவி பண்ணணும். இதுதான் பொதுநலம். இப்படித்தான் இருக்கணும். இருந்துடலாமா? இன்னைக்கு ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இருக்க முடியும். மாற்றுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுவோம், நாட்டவே மாற்றுவோம். எப்படி மாற்றுவோம்? அன்பின் வழியது உயிர்நிலைங்கிறாங்க. அன்பின் வழியில் நம்மளுடைய ஆக்டிவிட்டியை பார்த்து மற்றவங்க மாறணும். டிஃப்ரெண்ட்டாக இவனோட அப்ரோச்சே டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, இவனோட ஆட்டிடியூடே டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லி உங்களது அன்பை பார்த்து ஒருவன் மாற வேண்டும். நீ அன்பாக இருக்கீங்கன்னா உங்கள் கண்ணை பார்த்தா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அந்த அன்பை கற்றுக்கொள்ளுங்கள். கருணையை கற்றுக்கொள்வதற்காக மட்டும்தான் பிறந்திருக்கிறோம். எந்த நாட்டில் நீ இருந்தாலும் சரி, எதை கற்றுக்கணும்? எதை கற்றுக்கணும்? அன்பை கற்றுக்கொள்ள வேண்டும், கருணையோடு இருக்க வேண்டும். எல்லா மதத்தினரையும் நேசிங்க, ஆண் பெண் எல்லாரையும் நேசிங்க, இருக்கக்கூடிய எல்லா உயிர்களையும் நேசிங்க, எல்லார் மேலேயும் அன்பு காட்டுங்க, பாரபட்சமின்றி அன்பு காட்டுங்க. இறைவன் உங்களுக்கு வேணுங்கிறத வேணுங்கிற டைமுக்கு டான்னு கொண்டு வந்து கொடுப்பார். ஏன்? உங்களுடைய இந்த அர்ப்பணிப்பு என்பது மாபெரும் பெரிய விஷயம். இது எல்லாருக்கெல்லாம் வந்துடாது. உங்களுக்கு வந்திருக்குன்னா அதுக்கே பெரிய லக்கியஸ்ட் பர்சன் நீங்கள். இதை பற்றி இந்த ஞானம் உங்கள் காதுக்கு விழுகுதுன்னா ரொம்ப பெரிய லக்கியஸ்ட் பர்சன். நீங்கள் நினச்சி பாருங்கள். இப்போது நீங்கள் உங்கள் பிள்ளைங்கள வளர்க்குறீங்க, நீங்களே யாரையும் மதிக்காத ஒரு கேரக்டராக இருக்கீங்க, டப்பு டப்புன்னு எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறீங்க, யாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணாமல் நீங்கள் வளைக்கிற உங்கள் பிள்ளைங்க மட்டும் எப்படி உங்களை பார்த்து காப்பி அடிப்பாங்களா? மாட்டாங்களா? உங்கள் ஆட்டிடியூடை நீங்களே யாரையும் மதிக்கல, சிடு சிடுன்னு எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறீங்க, எப்போ பார்த்தாலும் ஒரு ஒஸ்டான ஒரு கேரக்டராக இருக்கீங்க அப்படின்னா உங்களை பார்த்து வளர்கிற புள்ள உங்களோட சிறந்தவனாக இருப்பாங்களா, இல்லை உங்களை மாதிரியே இருப்பாங்களா, இல்லை உங்களோட மோசமாக இருப்பாங்களா? சிறந்தவனாக இருக்க வாய்ப்பே இல்லை. அப்படி சிறந்தவனாக வர்றான்னா அது உங்கள் குழந்தையே இல்லை, இறைவனின் குழந்தைன்னு அர்த்தம். பல ஃபேமிலியில் பார்த்துட்டேன், கெடுத்து வச்சிருக்கீங்க உங்கள் பிள்ளைங்கள. ஈகோ பீக்கில் இருக்குது உங்கள் பிள்ளைங்களுக்கு. எங்கே இருக்குது ஈகோ? பீக்கில் இருக்குது. எதனால? ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, நோக்கம் ஃபுல்லாக பணத்து மேலேயே இருக்குது, வர்ற வந்தவனை மதிக்கிறது இல்லை, போகிறவனை மதிக்கிறது இல்லை. அவங்களோட மனம் பூரா எதில் இருக்குது? பணம் சம்பாதிக்கிறதுலே இருக்குது. எதில் இருக்குது? பணம் சம்பாதிக்கலே இருக்குது. நாலு பின்ன கை கால் இழுத்துக்கிச்சுன்னா எப்படி உதவி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இது வேற எக்ஸ்ட்ரா உட்காந்துக்கிட்டு பெரிய டார்ச்சர் பண்ணி கிழவன் எப்படா சாவான், தின்ன எப்படா காலி ஆகுன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நடக்காதுன்றீங்களா நீங்க? 200% நடக்குது, என்ன டவுட்டு? எங்க பணம் என்கின்ற நோக்கத்தை ஒரு உயிருக்கு திணிச்சிட்டீங்கன்னா அந்த உயிர் மூலியமா உங்களுக்கு எப்படிங்க நல்லது நடக்கும்? எப்படிங்க நல்லது நடக்கும்? அவனுடைய நோக்கம் பூரா பணம் தான் போகும், எப்படி குணம்னு வரும்? பணம் அதிகமாக சம்பாதிக்கணும், பணம் இருந்தால் தான் வேல்யூ, நான் பெரிய ஆள், அந்த ஆள், இந்த ஆளுன்னு பணத்தை நோக்கியே போறீங்கன்னா உங்கள் புள்ள எப்படி உங்களுக்கு குணத்தை சார்ந்து இருப்பான்? அன்பு தெரியாத புள்ளைய வளர்க்குறீங்கன்னா எப்படி அந்த புள்ள நாலு பேர் முன்னாடி நல்ல பேர் வாங்கும்? பேசிக் குவாலிட்டி இல்லாத பிள்ளைங்க எப்படி உங்களை கேர் பண்ணும்? பல ஊரில் பார்த்துட்டேன் நான், பல ஊரில், பல நாட்டில் பணம் தான் காப்பாத்து, பணம் தான் காப்பாத்துன்ற மென்டாலிட்டியில் நீங்கள் வளர்றீங்க, நீங்கள் வாழ்கிறீங்க. ஒரு கட்டத்து மேலே உங்களை பார்த்து பார்த்து வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க பூரா அப்படியே வாழுது. ஒரு கட்டத்துக்கு மேலாம் கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு ஒஸ்ட்டு சினாரியோவுக்கு போயிடும். இப்போ நீங்களே கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சாலும் உங்கள் வீட்டில் யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, நல்ல விஷயத்தை நோக்கியும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. காரணம் என்ன? பணத்தின் மீது இருக்கக்கூடிய வெறி, பணத்தின் மீது இருக்கக்கூடிய ஆசை, பார்த்து 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 மைண்டு ஃபுல்லாக டியூன் ஆயிடுச்சு, டோட்டலாக டியூன் ஆயிடுச்சு. பணத்தை கட்டுக்கட்டாக பார்த்தா மனம் டியூன் ஆகுது. பணம் எல்லாத்தையும் கொடுக்கும், எல்லாத்தையும் கொடுக்கணும், வெறி ஆகி அது போதையாகி ஒரு கட்டத்துக்கு மேலே பணம் உங்களை ஆக்கிரமித்து விட்டது. பணம் இருந்தால் தான் வாழ்க்கைன்ற மாதிரி மாறிட்டீங்க. உங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா?
நல்லா இருக்கணும்னா அதுக்கு அர்த்தம் என்ன? இறைவன் அருள் செய்வதற்கு பேர் நல்லா இருக்கிறதுன்னு அர்த்தம். இறைவன் எப்ப அருள் செய்வாரு? நாலு பேர் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிற வரைக்கும் உங்களுக்கு அருள் செய்ய மாட்டார். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வள்ளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.